டெல்லி சங்கம் விகார் பகுதியைச் சேர்ந்தவர் ரஃபியா சைஃபி என்ற 21 வயதான முஸ்லிம் இளம்பெண். சிவில் பாதுகாப்பு துறையில் பணியாற்றி வந்தவர். கடந்த மாதம் 26 பணிக்கு சென்ற ரஃபியா வீடு திரும்பவில்லை. பின்னர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அதுவும் எப்படி தெரியுமா? பலரால் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாள் அந்த பெண். மேலும் அந்த பெண்ணின் உடலில் 50 மேற்பட்ட இடங்களில் கத்தி குத்து இருந்துள்ளது. மார்பகங்கள் அறுத்து வீசப்பட்டிருக்கின்றன. அந்தரங்க உறுப்புகள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த கொடூர கொலையினை அடுத்து மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தனது ட்விட்டர் பதிவில், இந்த கொடூரமான சம்பவத்தை வெளிக்கொண்டு வராமல் ஊடகங்கள் அமைதியாக இருப்பது ஏன்? பாதிக்கப்பட்ட அந்த பெண் முஸ்லிம் என்பதாலா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனையடுத்து முஸ்லிம்களும் நடுநிலையாளர்களும் சமூக வலைதளங்களில் கொதித்தனர். ஏ பாசிச மோடி அரசே என அவர்கள் வசைபாடினர். அதன் ஒரு கட்டமாக ஜஸ்டிஸ் ஃபார் ரஃபியா என்ற ஹேஷ்டாகும் ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்யப்பட்டது. இதன் முடிவு என்ன? குற்றவாளி என்ன ஆனான் என தெரிந்து கொள்ளும் முன் ஒரு குட்டி கதையை பார்ப்போம். ஒருவர் தன் வீட்டில் நிறைய செடி வளர்த்தார். ஒரு நாள் சில ஆடுகள் அந்த செடிகளை மேய்ந்து விட்டன. வெளியே வந்த வீட்டுக்காரர் ஒரு குச்சி எடுத்து ஆசையா வளர்த்த செடிகளை மொட்டை ஆக்கிடுச்சேன்னு ஆடுகளை அடிச்சு விரட்டினாரு. இதை பார்த்த ஆடு மேய்க்கிற பையன் கீழே கிடந்த கண்ணாடி துண்டை எடுத்து அவர் கையில கீறிட்டு ஓடிட்டான். ரத்தம் வழிய ஆரம்பிச்சது. அப்போது அங்கே வந்தார் அந்த வீட்டை கட்டி கொடுத்த இன்ஜினியர். ரத்தம் வழிகிறத பார்த்த அவர் விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பயல் இங்க வரட்டும், 4 விளாசு விளாசுறேன், என்ன நினைச்சு இப்படி செஞ்சான் என வீர வசனம் பேசினார். அந்நேரம் அந்த பையன் அங்க வந்து கொஞ்ச தொலைவில் நின்னான். வீட்டுக்காரர் அந்த பையன்தான் என சுட்டி காட்டவும் அவனை இன்ஜினியர் பார்த்தார். பையன் அவர் ஜாதி மதம் என தெரிந்தது. உடனே சொன்னார், சின்ன பையன்கிட்ட போய் ஏன் சார் வம்பு, விட்டு தள்ளுங்க, உள்ள போங்க சார், சீக்கிரம் காயத்துக்கு மருந்து போட்டுக்குங்க, செப்டிக் ஆயிடாம பார்த்துக்குங்க. ஆம், இதுதான் இந்த கொலை சம்பவத்திலும் நடந்திருக்கிறது. கொலையாளி காவல் நிலையத்தில் சரண் அடைந்திருக்கிறான். அத்தோடு ரஃபியாவும் தானும் யாருக்கும் தெரியாமல் ரகசிய திருமணம் செய்திருப்பதாகவும் அவளது நடத்தையில் சந்தேகம் இருந்ததால் டெல்லியில் உள்ள சுராஜ் குந்த் என்ற பகுதிக்கு அழைத்துச் சென்று கொன்றதாகவும் தெரிவித்திருக்கிறான். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அவனது பெயர் நிஜாமுதீன். ஆம், கொலை செய்தவன் ஒரு முஸ்லிம் என்பதால் ரஃபியாவுக்கு நீதி வேண்டும் என்று கேட்ட எந்த வாயும் இப்போது திறக்கவில்லை. அவர்களது சகல ஓட்டைகளும் மூடிக்கொண்டு விட்டன. நன்றி.